ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 40க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் இருந்து நாசமாகியிருக்கு. ஒரு படகிலிருந்து பரவன தீ அடுத்தடுத்து மற்ற படகுகளுக்கு பரவி பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த தீ விபத்துக்கு முக்கியமான காரணம் ஒரு படகிலிருந்த எல்பிஜி சிலிண்டர் பெரும் சத்தத்தோடு வெடிச்சு அது மற்ற படகுகளுக்கு பரவனதுதான் தீ விபத்துக்கான காரணம்னு அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் மற்றும் உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தீயை கட்டுக்குள்ள கொண்டு வர 4க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதாவும் இதுவரைக்கும் உயிர் சேதம் குறித்து எந்த ஒரு தகவலும் இல்லைன்னு காவல்துறை துணை ஆணையர் கே ஆனந்த ரெட்டி தெரிவிச்சிருக்காரு. இந்த தீ விபத்துல சுமார் 40க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் சேதமடைச்சிருக்கிறதாவும் ஒவ்வொரு படகுக்கும் குறைந்தது 40 லட்சம் ரூபாய் செலவாகும்னு மீனவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தீயை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம்தான் தீ விபத்துக்கான சரியான காரணம் தெரிய வரும்னு காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க.